ஒரு உரை நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார்கள், கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பல தடவை இந்த சம்பவத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் இதனுடைய படிப்பனையாக எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு பொறாமை கொள்ளாதவருடைய ஒருவருடைய நிலை எந்த அளவுக்கு அல்லாவிடத்திலே உயர்ந்து காட்சி அளிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்து கொண்டிருக்கும் பொழுதே சொல்கிறார்கள், தற்போது ஒருவர் உள்ளே வருவார், அவர் சுவனவாசி, நீங்கள் சுவனவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சஹாபியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். நாயகம் சொன்ன பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் வாசலை, மஸ்ஜிதின் நபியினுடைய வாசலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒருவர் செருப்பை எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள்ளே அப்படி வருகிறார். அது யார் என்று சொன்னால் ஸாஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், உலகத்திலேயே சுவனவாசி என்று சுவசெய்தி சொல்லப்பட்டு விட்டாரே. அடுத்த நாள் அதே போல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாயகம் அதே வார்த்தையிலே சொல்கிறார்கள், சுவனவாசியை நீங்கள் யாராவது பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது வருவார், பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது முறையும் ஸாஅத் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். மூன்றாவது நாளும் நாயகம் அப்படியே சொல்கிறார்கள், மூன்றாவது முறையும் ஸாஅத் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் முடியவில்லை, இது என்ன இது ஆச்சரியம், நாயகம் மூன்று முறை சொல்லும் பொழுது மூன்று முறையும் சஹாபி வருகிறாரே என்று சொல்லி ஒரே ஒரு சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது ஒரு பிரத்யேகமான விசேஷமான அமல் அவரிடத்தில் இருக்கும், இருப்பதனால் தான் நாயகம் உலகத்திலேயே அவர் சுவனவாசி என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அவரிடத்திலே மூன்று நாட்கள் விருந்தாளியாக போய் தங்கி அவருடைய அமல்களை எல்லாம் நோட்டமிடுகிறார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தால் சஹாபாக்களுடைய அமல்கள் எப்பொழுதும் இருக்கிறது, பர்லுகள் இருக்கிறது. தஹஜ்ஜத்தை சஹாபாக்கள் பர்லை போல சொல்வார்கள், தஹஜ்ஜத் தொழுகிறார்கள், தஹ்மீ செய்கிறார்கள், இஸ்திக்பார்கள். சஹாபாக்களிடம் இருந்த அந்த இருக்கக்கூடிய அந்த அமல்கள் அப்படியே இருக்கிறதே தவிர அதிகப்படியான விசேஷமான எந்த அமலையும் காணவில்லை. பார்த்துவிட்டு மூணு நாள் முடித்த பிறகு திரும்புகிறார். அப்பொழுது சொல்லுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும் பொழுது நீங்கள் உள்ளே வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனவாசி வரும் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பாருங்கள் என்றார்கள். சஹாபி நீங்கள் உள்ளே வந்தீர்கள், இரண்டாவது முறையும் நாயகம் சொன்னார்கள், மூன்றாவது முறையும் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் தான் உள்ளே வந்தீர்கள் என்று சொன்னவுடன் சஹாபி ரலியல்லாஹு மிகப்பெரிய சந்தோஷம். நாயகம் என்னை பார்த்தா சொன்னார்கள், சுவனவாசி என்று உலகத்திலேயே ஒருவர் சுப செய்தி சொல்லப்பட்டு விட்டார் என்றால் அவருடைய நிலை என்ன? எல்லா அமல்களும் நமக்கு சுவனத்தை முன்னோக்கி தானே இருக்கிறது, சுவனத்தை ஞாபகம் வைத்துதானே குர்ஆனும் ஹதீஸும் எல்லா தொழுகையும் இருக்கிறது. அதை உலகத்திலே சுப செய்தி சொல்லப்பட்டால் எவ்வளவு பூரித்து போவார் ஸாஅத் ரலியல்லாஹு அன்ஹு. என்னை பற்றிய நாயகம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பிரத்யேகமாக நீங்கள் ஏதாவது அமல் செய்வீர்களா என்று பார்த்தேன், எதுவும் இருப்பதை போல தெரியவில்லை என்றவுடன் அதற்கு சாதனையெல்லாம் என்று சொல்லித் தருகிறார்கள், நான் ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சர்வ சாதாரணமாக சாதனையெல்லாம் என்று சொல்கிறார்கள். நான் இதுவரையும் எந்த ஒரு இஸ்லாமுடைய வளர்ச்சியை பார்த்தும் நான் பொறாமை கொண்டதில்லை, யாரை பார்த்தும் நான் பொறாமை கொண்டதில்லை. அமிரம் எல்லாரும் அசந்து போகிறார்கள், யாரை பார்த்தும் நீங்கள் பொறாமை வைக்கவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சுவனத்திற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னது எந்த அளவுக்கு மிக தகுதியான சொல் என்பதை நான் உணர்கிறேன். ஒரு மனிதனுக்கு எந்த கட்டத்திலாவது பொறாமை நுழைந்துவிடும், ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துவிடும். ஆனால் அந்த சஹாபி எந்த நேரத்திலும் நான் யாரை பார்த்தும் பொறாமைப்படவில்லை என்று சொல்வது மிகப்பெரிய ஆச்சரியத்தில் உள்ளாக்கியது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு படிப்பினை பெற்றார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உயரத்தை ஸாஅத் ரலியல்லாஹு பெற்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஸாஅத் ரலியல்லாஹுடைய வஃபாத்து, ஸாஅத் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹதீஸ் வருகிறது, நாயகம் சொன்னார்கள், ஸாஅத் வஃபாத் ஆகிவிட்டார், அவர் வஃபாத் ஆகுவதற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றவர் ஸாஅத் ரலியல்லாஹு. வீட்டில் ஜனாசா இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள், உள்ளே வருவதற்கு முடியவில்லை, உள்ளே முழுக்க மடக்குமார்கள், குழும்பி இருக்கிறார்கள், நிரம்பி காய்ச்சலிக்கிறார்கள். ஸாஅத் ரலியல்லாஹுடைய ஜனாசா வீட்டில் இருக்கும் பொழுது ஸாஅத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை தூக்கி போய் சஹாபாக்கள் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி விட்டார்கள். சஹாபாக்கள் அடக்கம் செய்துவிட்ட பிறகு சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதற்கு முன்னால் எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் தூக்கியிருக்கிறோம், ஜனாசாக்களுடைய கணம் என்ன என்று தெரியும், ஜனாசாக்களுடைய நிலை என்ன எங்களுக்கு தெரியும், ஆனால் ஸாஅத் எங்களுக்கு கணக்கவே இல்லை நாயகமே, அவரை நாங்கள் தூக்கினோம் ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு கனம் தெரியவில்லை, நாங்கள் ஜனாசாவை தூக்குவதை போல இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகம் சொன்னார்கள், நீங்க என்ன தூக்கினீர்கள் ஜனாசாவை, மலக்குமார்கள் அல்லவா தூக்கினார்கள், மலக்குமார்கள் தூக்கி போனார்கள் ஸாஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை.
இந்த பெரும் பெரும் அந்தஸ்து ஒரே ஒன்றுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமையை விட்டும் சாடு ஒதுங்கி கொண்டார், அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை என்ற நோய் இந்த வந்துவிடவே கூடாது. அப்படி நமக்கு யாரையாவது மீது பொறாமை வந்துவிட்டால், ஹதீஸ் அதுக்கும் அனுமதிக்கிறது, நீங்கள் எதையாவது பற்றி பொறாமைப்பட வேண்டும் என்று சொன்னால், லா ஹஸத இல்லா இஸ்னை, நீங்கள் பொறாமைப்பட வேண்டும் என்றால் ரெண்டு விஷயத்தை வைத்து நீங்கள் பொறாமை கொண்டு கொள்ளலாம். ரெண்டு விஷயத்துல பொறாமை கொள்ளலாம். ஒன்று, நாயகம் சொல்லி தருகிறார்கள், ரஜுன் ஆதா உல்லா ஒரு குர்ஆன, ஒரு மனிதர் அவருக்கு குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், பெரிய மார்க்கர் இந்திராக இருக்கிறார், ஹாஃபிலாக இருக்கிறார், இரவு பகலாக நின்று சொல்கிறார், அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். எதற்கு தெரியுமா? யா அல்லாஹ், உனது அந்த கல்வியை எனக்கும் நீ கொடுத்திருந்தால் நானும் இப்படி சொல்குவேனே, நானும் குர்ஆனை ஓதுவேனே, நானும் என்னால் நான் முயற்சியை செய்வேனே என்று ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். இரண்டாவது நாயகம் சொன்னார்கள், ரஜுன் நாதா உல்லாஹு மால, ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவள் செலவு செய்கிறார், இவரை பார்த்தும் நீங்கள் பொறாமைப்படுங்கள். எப்படி என்றால், யா அல்லாஹ், நீயும் எனக்கு செல்வத்தை கொடுத்தால் உனது பாதையில் நானும் செல்வத்தை செலவு செய்வேன் என்று அவரை பற்றியும் நீங்கள் பொறாமைப்படலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த இருவரை தவிர்த்து உலகத்தில் வேறு யாரை பார்த்தும் பொறாமைப்படுவதற்கு ஷரியத் அனுமதிக்கவே இல்லை. தங்கிக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரும் நோயிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து முழுமையான அவனுடைய சுமனத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருவானாக. வாசரு தவானா அணிந்த அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.